டேட்டா டைப்ஸ். இதில் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர், செகண்ட் ஒன் பூலியன், தேர்ட் ஒன் ஸ்ட்ரிங்கு, ஃபோர்த் ஒன் அன்டிஃபைன், அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா மூணு சப்டிவிஷன் இருக்கு, நல், அரே, ஆப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது வாட் இஸ் நம்பர், பூலியன், ஸ்ட்ரிங், அன்டிஃபைன், அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன்டிஃபைன் அண்ட் நல். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். வேர் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு நம் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிவிஷன் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிரிப்ட் வெளியில் போயிட்டு டிவ் இதுக்கு ஒரு நேம் கொடுங்க, ஐடி ஈக்குவல் டு ஆரி அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வேர் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு நான் எந்த வேல்யூமே கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு செமிகோலன் வச்சிடுறேன். இப்போ இது நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆர்இ ஐடி நேம் இருக்குல்லையா, ஆர்இ டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நீங்கள் நம்முன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ டிஸ்பிளே ஆகும். அது என்ன டேட்டா டைப் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து நம் அப்படின்னு கொடுங்க. பாருங்க, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. ஸோ நம்ம இந்த இடத்துல எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித கீவேர்டும் பயன்படுத்தலை, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் ஆர் டேட்டா அந்த டேட்டாவை பொறுத்து அந்த டேட்டா டைப்பை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் 5.5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் எப்படி எடுத்துக்கும், ஃப்ளோட்டிங் வேல்யூ நம்பர் தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஓகே, பாருங்க ஆட்டோமேட்டிக்காக டபுள் கொட்டேஷன் கொடுத்த உடனே மேலே பாருங்க ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு அதோடைய டைப்பை காட்டுது, ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். இது நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்முன்னு கொடுத்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ டபுள் கொட்டேஷனில் நீங்கள் கொடுக்கலை, டபுள் கொட்டேஷனில் கொடுக்கலைன்னா அது அது என்னவா எடுத்துக்கும்னா அது ஒரு வேரியபிளாக தான் எடுத்துக்கும். ஓகே, பாருங்க எந்த ஒரு அவுட்புட்மே இல்லை. இது என்ன எடுத்துக்கும், நீங்கள் டபுள் கொட்டேஷனாக சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கலைன்னா இதை வேல்யூ எடுத்துக்காது, வேரியபிளாக தான் எடுத்துக்கும். அதனால் டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ நம்பர் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். இப்போ பூலியன், ஸோ பூலியன் அப்படின்றது ரெண்டு வேல்யூ இருக்கும், ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன், ஸோ வேல்யூ வந்து ட்ரூ, அதோடைய டைப் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ டைப் ஆஃபில் போயிட்டு நம் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ பூலியன். அதே மாதிரி இதில் ஃபால்ஸும் கொடுக்கலாம். ஸோ பூலியன். ஸோ அன்டிஃபைன் அப்படின்றது நீங்கள் இப்போ எதுவுமே வேல்யூ இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணலை அப்படின்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, அன்டிஃபைன்டு அப்படின்ட்டு எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து நல். நல்லும் அன்டிஃபைன்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான், அதுக்குள்ளே வேல்யூவே இல்லை அப்படின்றத அர்த்தம், எம்டி அப்படின்றத அது குறிக்குது. ஆனால் கொஞ்சம் அது டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு வேரியபிளை வந்து சுத்தமாக வந்து எதுவுமே ஒரு வேல்யூ கூட அசைன் பண்ணாமல் இருப்பீங்க, அப்போ அன்டிஃபைன் எடுத்துக்கோம். ஆனால் நல் அப்படி கிடையாது, நீங்கள் ஈக்குவல் டு அது நல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லிடுவீங்க இது நல் அப்படின்னு கொடுப்பீங்க. அதோடய டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கோம். ஓகே, அன்டிஃபைன்டு டைப் அன்டிஃபைன் எடுத்துக்கோம். நீங்கள் நல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு அந்த டைப்பை வந்து எடுத்துக்கோம்.